ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சேனல். நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, NS125ஓட செகண்ட் சர்வீஸ்க்கு எவ்வளோ ஆச்சு, ஸோ செகண்ட் சர்வீஸ்க்கு எவ்வளோ கிலோமீட்டர் நான் விட்டேன், அண்டு வண்டி வந்து ரெடி ஆகி வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ செலவாச்சு சொல்கிறேன். ஸோ 620 ருபீஸ் ஆச்சு, 620 ரூபா ஆச்சு NS125 செகண்ட் சர்வீஸ்க்கு. ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து 500 ரூபா தான் ஆச்சு. ஸோ செகண்ட் சர்வீஸ்க்கு என்ன மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் ஃபில்டர் எக்ஸ்ட்ரா மாற்றினாங்க, வேறு எதுவுமே கிடையாது. இன்ஜின் ஆயில் ஃபில்டர், அப்புறம் செயின் க்ளீன் பண்ணாங்க. ஸோ இது மூணு தான் நான் பண்ண சொன்னேன். அண்ட் என் வண்டியில் அந்த கார்பரேட்டர் இஷ்யூ இருந்தது இல்லையா, ஸோ வண்டியோட ஆர்பிஎம் ரைஸ் ஆகிட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்படியே அதிலே இருக்கிறது, 3000 2500 ஆர்பிஎம்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து நான் சொன்னேன். ஸோ அதையும் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அதையும் நான் கம்ப்ளைண்ட்டாக இஷ்யூ பண்ணேன். அண்ட் காலையில் ஒரு 9 போல் நான் எட்டு போய் வண்டி விட்டேன். ஏன்னா பஜாஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக காலைல விடுறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாக வண்டி கிடைக்கும். அண்ட் நான் காலையில் விட்ட உடனே எனக்கு வண்டி ஈவினிங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு நல்லது பண்ணாங்கன்னு சொல்லலாம். அண்டு எந்தில் வந்து பார்த்திங்கன்னா, இன்ஜின் கில் ஸ்விட்ச் வந்து வேலை செய்யாமல் போச்சு. ஸோ இன்ஜின் கில் ஸ்விட்ச் வந்து வண்டி ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும் வேலையே செய்யலை, வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அது வேலை செய்யுது. ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆகும், எல்லாமே பண்ணும், செல்ஃபே வேலை செய்யாது, பட் வண்டி ஆஃப் பண்ண முடியல. ஆஃப் பண்ணால் அது ஸ்விட்சன் ஆஃப் பண்ணால் வண்டி ஆஃப் ஆகலை. என்னடா ப்ராப்ளம்னு பார்த்தா, வண்டியுடைய அந்த சுவிட்சில் தண்ணி பூந்துருச்சு. ஸோ வண்டியை நீங்கள் வந்து என்ன தயவு செய்து வந்து தண்ணியிலையோ ரோட்டு இருக்கிற மழையில் இருக்கிற இடத்துலலாம் விடாதீங்க. அப்படியே விட்டால் கூட மினிமம் ஒரு கவர் போட்டு மூடி வைங்க. ஏன்னா நான் வந்து சென்னையில் இருக்கும்போதோ இல்லை என் வீட்டில் இருக்கும்போதோ 2-3 ஸ்வெட்டு தண்ணி அப்படியே பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த சுவிட்சுக்குள்ளே தண்ணி போயிட்டு ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த கான்டாக்ட் பேடு வந்து ஒழுங்காக வேலை செய்யலை, அதுதான் அவங்க இஷ்யூவாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களே க்ளீன் பண்ணி போட்டு இப்போ நல்லா வேலை செய்யுது. அண்ட் வண்டியோட கார்பரேட்டர் பிரச்சனையும் இப்போ சரி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த சரி பண்ணதுக்கோ இல்லை இதை தொடச்சி போட்டதுக்கோலாம் காசு வாங்கலை, ஏன்னா அதெல்லாம் லேபரில் வரும். இப்போதைக்கு என்கிட்ட சார்ஜ் பண்ணது பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயிலுக்கு, ஆயில் ஃபில்டருக்கு, இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து வண்டியோடைய செயின்ஸ் ப்ராக்கெட்டு செயினை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பெட்ரோல் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணுவாங்களாம், டீசல் பெட்ரோலு. நீங்களும் அதே நான் யூஸ் பண்ணுற மெத்தட் தான். ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். என்ன ஒரு தடவை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 300-400 ml டீசலோ பெட்ரோலோ தேவைப்படும். பெட்ரோல் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, டீசல் யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு தேவையில்லை, ஏன்னா அது அந்தளவுக்கு பற்றிக்காது, ஆனால் பெட்ரோல் ஈஸியாக பற்றிக்கும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இதுதான் நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸு. நான் எவ்வளோ கிலோமீட்டரில் வண்டியை வந்து சர்வீஸில் விட்டேன்னு பார்த்தீங்கன்னா, 3400-3500 km நான் வந்து வண்டியை சர்வீஸ் விட்டேன் செகண்ட் சர்வீஸ்க்கு. அண்ட் இவங்க கேட்டாங்க, இவங்க நீங்கள் 4000-4500 விடலாம், ஸோ இப்போ விட்டிங்கன்னா ரொம்ப ஏர்லியாக வர மாதிரி இருக்கும்னாங்க. நான் திருப்பி சென்னை அந்த வண்டியை எடுத்துன்னு போகணுன்றதுக்காக, இல்லை பரவாயில்ல நீங்கள் பே பண்ணுறங்க, நான் வந்து தேர்ட் சர்வீஸும் கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். தேர்ட் சர்வீஸை ஒரு 7000-7500 இல்லை 8000 நான் விட்டுக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபைல் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் தான் ஃப்ரீ இல்லையா, ஸோ எனக்கு 2 சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வண்டியோட பிக்கப் நல்லாயிருக்கு, நான் ஒரு பொய் சொல்லலைன்னு சொல்லாதீங்க, நான் உண்மையுமே சொல்கிறேன். வண்டி வாங்கின புதுசில் இருந்ததை விட இப்போ பிக்கப் நல்லாயிருக்கு, ஈஸியாகவே ஒரு 80-90 அட்டைன் பண்ணுது. அண்டு வண்டியோட மைலேஜும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 55+, 57, 58 மாதிரி தருது. எனக்கு வந்து இப்போ போன மைலேஜ் டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா, அந்த வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன், எவ்வளோ தருது பார்த்திங்கன்னா, 200 ரூபாய் பெட்ரோலுக்கு 118 km போச்சு, கிட்டத்தட்ட 59 km போச்சு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. 59 km எனக்கு இதுதான் மேக்ஸ் இப்போதைக்கு. ஸோ நான் வந்து கரெக்டாக ஏர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறேன். இதுக்கே நான் டயர் மாற்றிருக்கேன், டயர் மாற்றலாம் கூட ஒரு 2-3 km எக்ஸ்ட்ரா கொடுத்துரும், கண்டிப்பாக 60+ கொடுத்துருக்கும். NS வாங்கணும் இல்லை ரைடர் வாங்கணும், ரைடர் 125 NS 125 கேட்குறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், ரைடர் 125 இப்போதைக்கு போகாதீங்க, பட்ஜெட் இடிக்கிற வேற. ஏன்னா ரைடர் 125 இதை விட ஒரு 20000 கம்மியாக வரும், 20000-15000 கம்மியாக வரும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, NS வாங்குங்க. ஏன்னா NS வந்து ஓவராலாக லுக்கு, ரைட் கம்ஃபர்ட்டு, வின் சீட்டிங் கெப்பாசிட்டி, வண்டி மைலேஜு, அதுக்கப்புறம் ஹைவே டைனாமிக்ஸ் எல்லாமே வண்டி சூப்பராக இருக்குது, வண்டி வெயிட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்லாவே வச்சு ஓரளவுக்கு கெத்து காட்டலாம் அந்த மாதிரி ஒரு வண்டி. ரைடர் வந்து ஒரு நார்மல் அப்பா அம்மா ஓட்டுற வண்டி, அப்பா வீட்டில் யூஸ் பண்ணுற வண்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் இதையும் நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க, ரைடருக்கும் NS 125க்கும். NS 125 வாங்குங்க, நான் அதான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்டு வண்டியோட மெயின்டெனன்ஸும் ரொம்ப சீப் தான். நான் இப்போ கூடிய சீக்கிரத்தில் வந்து எல்இடி இண்டிகேட்டர் போட போகிறேன் வண்டிக்கு, வந்து டாமினார் 400 இண்டிகேட்டர் வந்து NS-க்கு போட போகிறேன். அண்ட் விண்ட்ஷீல்டு ஒன்று இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் டயரும் மாற்ற போகிறேன். இது மூணுமே இப்போ வந்து அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு. நான் வீடியோ போடலான்னு ரொம்ப கோச்சிக்காதீங்க, நான் வந்து இப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுனால, நைட் ஷிஃப்ட்ன்றதுனால, ஸோ எனக்கு வந்து ஷெட்யூல் ஒழுங்காக இல்லை. அண்ட் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமாக வீடியோஸ் எந்தளவுக்கு போகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், அடிக்கடி வீடியோவும் போட்டுட்ருப்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அது கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எல்லாருமே ரிப்ளை பண்ணிட்டுருக்கேன், அது உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம ஃபேமிலி வந்து 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிடுச்சு. ஸோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து close till I get up, time is barely on our side.
storms we chase are leading us, and love is all.